அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. இந்த சண்டே ஈவினிங்கில் கிராமத்து வாழ்க்கையை அப்படியே அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். அதாவது அந்த பழங்காலத்து கிராமத்து வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்குது. இங்கேயும் வந்து அந்த ஒரு ஹைடெக் லைஃப் அப்படிங்கிறது எட்டி பார்க்குது. ஸோ பழைய காலத்து வீடுகள், பழைய காலத்து கிராமங்கள், அந்த கிராமத்துடைய அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய பழங்கால மனிதர்கள், இதெல்லாம் அப்பப்போ நம்ம வந்து நிறையா அனுபவிச்சுட்டே இருக்கோம். நேரில் போய் அதை வீடியோ ஷூட் பண்ணுறது, அதை பதிவு செய்கிறது, இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த வீடியோலாம் அதே மாதிரி தான், ஒரு சின்னதாக ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கிராமத்து வாழ்க்கை, அந்த ஒரு அமைதியான வாழ்க்கை, அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஓகேங்களா, வாங்க சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். முதல்ல கிட்டம்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்திலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சுற்றியும் நல்ல விவசாய நிலங்க பார்த்திங்கன்னா தெரியும், பாருங்கள் எவ்வளவு பசுமையாக இருக்குது. ஆனால் இங்கேயும் வந்து ரியல் எஸ்டேட் அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சு, மாடர்ன் வளர்ச்சி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள், வாழைத்தோப்பு, தென்னை மரம், இதெல்லாம் காற்றுல அசைஞ்சாடுறதை பார்க்கும்போதே அவ்வளவு ரம்யமாக இருக்குது. சின்னதாக ஒரு கிராமத்து ரோடு இது. இதில் பெருசாக பஸ் எல்லாம் எதுவும் ஒன்றும் பெருசாக வராது, லோக்கல் டிராஃபிக் தான். இந்த ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோவில் ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே ரேஷன் கடை இதெல்லாம் இருக்குது. இதுதான் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி, இந்த கோவில், ரேஷன் கடை இதெல்லாம் தான் ஊரோட ஒரு மையப்பகுதி மாதிரி. பாருங்கள் பழங்கால வீடுகள்லாம் பார்க்குறீங்க இல்லையா, எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் இந்த கருங்கல்லால் செஞ்ச வீடு, பாருங்கள் பழைய காலத்து அந்த ஓட்டு வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பாருங்கள் இந்த செவுறு பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பழைய வீடு ஒன்று இருந்ததுங்க, அது இடிச்சிட்டாங்க போல இருக்குது. ஆமாம், ரொம்ப அது பழைய காலத்து ஒரு நினைவாக இருந்தது. நான் வரும்போதெல்லாம் அந்த வீடை பார்த்து அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பேன். பாருங்கள் அதெல்லாம் இடிச்சிட்டாங்க. ஒரு வாட்டர் டேங்க், அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்கும். ஆரம்ப காலத்துலலாம் வந்து கார் ரிவர்ஸ் எடுத்து இப்படி திருப்பும்போது இந்த குறுகலான இடத்துலலாம் நான் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக ஃபீல் பண்ணுவேன். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அதெல்லாம். மழை பெய்கிற மாதிரி இருக்குது, துளி துளியாக விழுக ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் இது வெத்தலை கொடிங்க, வெத்தலை கொடி அங்கே வச்சுருக்காங்க. நறுமணம் பக்கத்தில் போனால் நல்ல நறுமணம் இருக்கும், சுருக்குன்னு. முருங்கைக்கீரை போல் இருக்குது, முருங்கை செடி போ, முருங்கை மரம். 2007 இந்த வீடு வந்து 2007 2007ங்கிறது ஒரு மாடர்ன் உலகம்தான். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னுமே அடர்ந்த காடுகள், அதை ஒட்டிய இடங்கள்லாம் இருக்கக்கூடிய குடியிருப்பு, அந்த பழங்கால மக்கள் அப்படிங்கிறது வேறு. இங்கே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சியும் இருக்குது, இருந்தாலும் அந்த பாரம்பரியமான அந்த ஒரு லுக் அப்படியே இன்னும் இருக்குது. ஒரு சிலர் வந்து அந்த பழைய வீடை இன்னுமே அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் எல்லாம் இடித்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் அதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு பதிவு செய்கிறேன். பாருங்கள் ரெண்டு சைடும் எல்லாம் விவசாய நிலம்தான், வாழைத்தோப்பு. இந்த சீசன்லலாம் வாழை நல்லா சீசன் போல் இருக்குது. ஆனால் இதே நேரத்தில் தான் காற்று நல்லா பயங்கரமாக காற்று அடிச்சிட்ருக்குங்க. நான் வண்டியில் போயிட்டுருக்கேன். பாருங்கள் பக்கத்தில் ஃபுல்லாக வாழைத்தோப்பு தான் இந்த சைடெல்லாம். தண்ணி எப்படின்னு தெரியல, தண்ணி பாசனம்லாம் எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல நமக்கு. இது வந்து காரமடையை நோக்கி போகக்கூடிய ரோடு இது. நேராக இப்போ நான் போகிற டைரெக்ஷனில் அப்படியே நேராக போனோம் அப்படின்னா காரமடை. ஸோ நீங்கள் டவுன்லேருந்து வரீங்க அப்படின்னா இந்த வழி தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். காரமடையிலேருந்து டைவர்ட் பண்ணி நீங்கள் இந்த ரூட்டில் அப்படி வரலாம். மணி 3:40 பாருங்கள் லொக்கேஷன் எந்த அளவுக்கு அருமையாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கோயம்புத்தூர் டவுனெல்லாம் தாண்டி கொஞ்சம் வெளியே வந்தோன்னா இவ்வளோ ரம்யமான ஒரு சூழல்லாம் இருக்குது, இவ்வளோ அழகான ஒரு இடமெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டவுன் வாழ்க்கையிலிருந்து வெறுத்து போனவங்களுக்கு தெரியும், நிறையா பேர் வந்து மனசார டவுனில் இருக்காங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஏதோ கட்டாயத்துக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் அங்கே பொழைக்கிறதுக்கான ஒரு ஆதாரம் அங்கே தான் இருக்கு, அதனால அங்கிருந்து வேலை செய்கிறாங்க அவ்வளவுதான். காற்று நல்லா அருமையான காற்றுங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி அழகாக ஒரு வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சும்மா வெறுமனே வந்து டவுன் வாழ்க்கையிலே இருந்து அப்படி நொந்து போகாமல் கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கிராமத்து வாழ்க்கையில் ஒரு இனிமை இருக்குது, ஒரு ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு தெரியும்.
இப்போ நம்ம உள்ள நிறைய கிராமங்கள் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே நம்ம போயிட்டே இருக்கோம். எவ்வளவு தூரம் நம்ம கிராமப்பகுதியை நோக்கி போகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து மன அமைதி கிடைக்கும். இன்னும் கடைசியாக அப்படியே நேராக போனீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தாங்க. அந்த மலைகள்லாம் அப்படியே சுற்றி அடிக்கலாம். ரோட்டோரத்தில் இந்த மாதிரி வீடுகள், இந்த விளம்பரம் எழுதின வீடுகள்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் அந்த மாதிரி ஒரு பழக்கம்லாம் மிஞ்சி இருக்குது. ஒரு காலத்தில் நாங்களும் அப்படி தான் சொல்லுவோம், ஏ எங்கள் வீட்டு அட்ரஸ் இப்படி தான் சொல்லுவோம். ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்பாங்க அந்த காலத்தில். அப்போலாம் டெஸ்க் ஃபோன் தானே, அப்போல்லாம் கேட்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துன்னு அந்த சோனி டிவி விளம்பரம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம், சாம்சங் டிவி விளம்பரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். பழைய காலம் தென் நேராக போனீங்கன்னா இது ஒரு இதுதான் இந்த ஊருக்கு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரிங்க. மெயின் பஸ் ஸ்டாப்லாம் இங்கே தான் இருக்குது. பாருங்கள் இந்த கறிக்கடை ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு கறிக்கடை, பக்கத்தில் ஒரு சின்ன ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது, இது ஒரு லைப்ரரி பில்டிங். அப்படியே கொஞ்சம் நேராக போனீங்கன்னா ஒரு 3 கார்னர் வரும் சரிங்களா, 3 முக்கு வரும் அந்த சைடு. பாருங்கள் இதுதான் இந்த ஊரோட ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மரத்து கீழே தான் வந்து எல்லாம் வண்டி வாகனெல்லாம் நிறுத்திட்டு ஊர்க்காரங்களாம் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இங்கே ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த பில்டிங் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் லைப்ரரி. ஆனால் என்ன இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இதில் இல்லைங்க. டாய்லெட் வசதி கூட இங்கே இல்லை. ஏதோ ஒரு அவசரம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய வாசகர்களாகட்டும் அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களாகட்டும் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அரசாங்கம் இதெல்லாம் யோசிச்சுட்டு சின்ன ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்துச்சு. பாருங்கள் பின்னாடியெல்லாம் இடம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த இடத்துல கட்டி கொடுத்துருந்துருக்கலாம். பாருங்கள் கிராமங்களுக்கே உரிய ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு போகிறாங்க. ஒரு வயசான அம்மா ஒருத்தங்க வராங்க வழியில். பார்க்கும் பொழுதே அந்த ஒரு பழங்கால வாழ்க்கை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. இன்னுமே கொஞ்சம் இதெல்லாம் எஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் அந்த அம்மா முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பழங்காலத்து மனிதர்கள் அவங்கெல்லாம் வந்து ஒரு அடையாள சின்னம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட பேசி பழகி நிறையா கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அவங்களுடைய அனுபவங்கள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குங்க. ஓகே, இந்த அம்மாட்ட பேசி பார்க்கலாம். அம்மா இது என்னங்கம்மா, கீரைங்களா? கீரை இல்லைங்களா? சரி சரி சரி, இல்லை எதுக்காக பொறிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாய்ப்புண்ணுக்காக. சரி சரி ஓகேங்க. ஓ இந்த பால் வச்சிங்கன்னா வாய்ப்புண்ணு சரியாகுங்கிறீங்களா? சரிங்க சரி. எடுத்துட்டிங்களாம்மா? அப்படிங்களா? சரி சரி சரி. பாருங்க அந்த கிட்டம்பாளையம் கிராமத்தை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்து நம்ம அரசப்பனூர் அப்படின்னு சொல்லி இன்னொரு கிராமம் இருக்குங்க, அதை நோக்கி அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் போனீங்க அப்படின்னா குருந்தமலை முருகன் கோவில் அப்படின்னு ஒரு புனிதமான இடம் இருக்குது, அங்கேயும் போக முடியும். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குருந்தமலை முருகன் கோவில் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஃபேமஸான இடம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் அது. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை வந்து தரிசனம் செய்யுங்க சரிங்களா. பாருங்கள் வண்டியில் ஏதோ பூசணிக்காய் என்னமோ சம்திங் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. லெஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழை தோப்பு, அங்கெல்லாம் தென்னை மரம் இருக்குல்ல, ஏன்னா தென்னை மரம் இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கு இல்லையா, அதுதான் குருந்தமலை அப்படின்னு சொல்லிட்டு அது அடிவாரத்தில் ஒரு கோவில் இருக்குது, முருகப்பெருமான் கோவில். ஓகே அப்படியே நம்ம தொடர்ந்து போகலாம் அரசப்பனூர் பார்த்து. இதுதாங்க அந்த அரசப்பனூர் அப்படிங்கிற கிராமம். இது அப்படியே நேராக போனீங்க அப்படின்னா வனபத்ரகாளியம்மன் கோவிலுக்கும் போக முடியும். வனபத்ரகாளியம்மன் கோவில் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அது. அந்த லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் எல்லாம் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், அது நீலகிரி மாவட்டம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வியூ அப்படிங்கிறது அவ்வளவு ஆனந்தமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சாயந்தர நேரம் வந்து லேசாக ஒரு மலை தூரல் இருக்கும்போதெல்லாம் இந்த சைடு அப்படி ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுகமாக இருக்கும். பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக சுற்றியும் விவசாய நிலம்தான், அங்கங்கே அந்த வீடுகள் சின்ன சின்ன வீடு, அந்த லேண்டுடைய ஓனர் இருப்பாங்க அவங்களுடைய வீடுகள். நேராக போனீங்கன்னா சின்னதாக ஒரு மண் ரோடு ஒன்று வரும், அதுலேயும் இறங்கி போகலாம் அப்படி இல்லையா, அப்படி உள்ளே சுற்றியும் போகலாம். நம்ம அப்படியே உள்ளே சுற்றி போவோம். பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது
உண்மை சொல்கிறாங்க. அது வந்து ஏதோ ஒரு நர்சரி, ப்ரைவேட் கான்வென்ட் மாதிரி நினச்சிட்டு, ப்ரைவேட் நர்சரி ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். பாருங்கள் அது எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த காம்பவுண்டெல்லாம் வந்து பெயிண்டிங்லாம் வரைஞ்சி அழகாக வச்சுருப்பாங்க. இதில் ஒரு பஸ் வரும்னு நினைக்கிறேன். டயத்துக்கு மட்டும் பஸ் இருக்குது, அப்பப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்க தான் ஒரு வண்டி வரும், ரேராக வரும். ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது இந்த வழியை. சின்ன ரோடு தான், எதிர ஒரு கார் வந்தால் கூட நம்ம ஒதுங்கி தான் போகிறோம். பாருங்கள் இதுதான் அந்த ஸ்கூல் நான் சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குங்க உண்மையாலும். இப்படி ஒரு இடம் கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா உண்மையால் அவங்கள பாராட்டணும் கண்டிப்பாக. இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த ஒரு மனநிலையெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு அமைதியான சூழலில் இப்படி ஒரு அழகான ஒரு ஸ்கூலில் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அவங்களுடைய மனசு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் எப்போவுமே. எல்லாம் தாண்டி அப்படியே போகிறோம். அரசப்பனூர் கிராஸ் பண்ணிட்டோம். கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ வனபத்ரகாளியம்மன் கோவில் ரோடு, தேக்கம்பட்டி ரோடுன்னு சொல்லலாம். நேராக போனால் தேக்கம்பட்டியும் வரும். தேக்கம்பட்டி வனபத்ரகாளியம்மன் கோவில்னால் ஒரே ரூட்டு தான். இப்போ வந்து நம்ம சிட்டி ரோடெல்லாம் தாண்டி எவ்வளவோ உள்ளே வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வழியை ட்ராவல் பண்ணுறக்கு. ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியெல்லாம் இவ்வளோ டிராஃபிக் கிடையாதுங்க, ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்கும். இந்த ரோடும் வந்து ஒரு மூணு வருஷம் தான் ஆச்சு, கொரோனாக்கும் கொஞ்சம் முன்னாடி, கொரோனா டயத்தில் தான் நினைக்கிறேன் அப்போ தான் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பழைய ரோடு இருந்தது, ரொம்ப டேமேஜாக இருந்தது. இப்போ மூணு வருஷமாக இந்த ரோடு வந்து புழக்கத்தில் இருக்குது. பாருங்கள் இங்கே ஒரு வீடு தனியாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஐயா வந்து தண்ணி பிடிக்க பாருங்கள், தண்ணி பிடிக்கிறாரு. தனிமையில் இருந்தார் அந்த ஐயா. எதா பேசி பார்க்கலாம் அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்தார், டயர்டாக இருந்தது அவரை பார்க்கும்பொழுது. சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டேன் நான். இந்த சின்ன ரோட்ல டிராவல் பண்றது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு லொகேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒட்டி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கிராமங்கள் நிறைய இருக்கு, சின்ன சின்ன ஊர் நிறைய இருக்கு. இதுல எத்தனை நாள் டெய்லியும் டிராவல் பண்ணாலும் எனக்கு சலிப்பே வராதுங்க, நான் டெய்லியும் போயிட்டே இருப்பேன் இந்த வழி, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இதுக்கு முன்னாடி பல வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் பாருங்கள். பனை மரம் ஒன்று, இந்த பனை மரம் கிராமத்து ரோட்ஸில் அந்த பனை மரத்தை பார்க்குறதே ஒரு அழகுங்க, அப்படி ஒரு அழகு அது. இங்கேயும் வந்து இந்த ரெசிடென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகள்லாம் அங்கங்கே அப்படி அப்படியே எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு கொரோனாக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளோ கிடையாது, ரொம்ப ரேராக ஒன்று ரெண்டு வீடு தான் இருந்தது, அதுவும் பழைய காலத்து ஸ்டைலில் இருந்தது. இப்போ இங்கேயும் வந்து எல்லாம் வீடுகள்லாம் வந்து அப்படி டெவலப் ஆயிடுச்சு. அங்கே எல்லாம் அதான் ஊட்டி மலையோட வியூ, அந்த லாஸ்ட்டில் தெரியுது இல்லைங்களா, பிளாக் தண்டர் ஊட்டி அதெல்லாம் இங்கேருந்து பார்த்தா நல்லா வியூ, விசிபிலிட்டி நல்லா தெரியும் இங்கேருந்து. நாங்கள் மலை பெய்கிறதெல்லாம் அப்படியே இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், அப்படியே இருட்டு கட்டி இந்த சாரல் விழுகிறதெல்லாம் இங்கேருந்து பார்த்தா அருமையாக இருக்குங்க. பாருங்கள் அந்த தந்தி கம்பம் பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த பழைய கால ஞாபகங்கள் வருதுங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்த தந்தி கம்பங்கள், இந்த கிராமத்து ஒரு சூழல், இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். இப்போ மணி 4:20ங்க. அதான் இந்த ரோடு இருக்குல்ல, இது தான் நம்ம வந்த ரோடு. இது அரசப்பனூர் அப்படின்னு சொல்லி அரசப்பனூர்லேருந்து வந்த இடம். இது வந்து தேக்கம்பட்டி பத்ரகாளியம்மன் கோவில்லாம் போகக்கூடிய ரோடு இது, சரிங்களா. நேராக போய் வலது பக்கம் கட் பண்ணிங்க அப்படின்னா பத்ரகாளியம்மன் கோவில், மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கோவை ஈரோடு இந்த மாதிரி இதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கு, அநேகமாக வாட்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பவானி நதியை வந்து ஏதாவது டைவர்ட் பண்ணி இப்படி கொடுப்பாங்க போல இருக்கு, பெரிய பெரிய பைப்ஸ் மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் பெரிய பள்ளங்கள் அப்படி தோண்டியிருக்காங்க. பக்கத்தில் யாரும் இல்லை, இருந்தாங்கன்னா நம்ம கேட்டு பார்க்கலாம். ரொம்ப பெரிய பள்ளம் தோண்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைப்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, உள்ளே பெரிய பெரிய பைப்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது வரைக்கும் அப்படியே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து குழி மட்டும்தான் தோண்டியிருக்காங்க இந்த பக்கம், இனிமேல் தான் எல்லாம் பைப்ஸ் ஃபிட் பண்ணுவாங்க போல் இருக்குது. இது வந்து அங்கே தண்டி பெருமாள் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, நான் ஆல்ரெடி வீடியோலாம் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லாஸ்ட்டில் ஒரு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், அப்படி சுற்றி அப்படி இப்படியெல்லாம் போனால் 10 கிலோமீட்டர் ஆகிடும்.
ஸோ அந்த லாஸ்ட் பாயிண்டில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை தாண்டி தான் சிட்டிக்கு வந்து தண்ணி எல்லாம் பாஸ் ஆகும். பெரிய பெரிய பைப்ஸ் இருக்கும், பார்த்தா தெரியும். ஸோ இது மாதிரி அந்த ராட்சத குழாய்கள் அங்கே போட்டிருப்பாங்க. இங்கே வந்து வெறும் காடாக தான் இருந்தது. இந்த இப்போ பாருங்கள், ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி உள்ளே போகுது இல்லையா பாருங்கள். இங்கே நம்ம வண்டி பார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல எதுவுமே கிடையாது. இப்போ தான் ஒரு டைவர்ஷன் மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மா ஏதோ ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு ரோடாக இருக்குமான்னு என்னன்னு தெரியல. காடுகள் எல்லாம் அழித்து அப்படி அப்படியே எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. மக்கள் தொகை பெருக பெருக வேறு வழி இல்லாமல் போயிடுச்சு. பாருங்கள் தந்தி கம்பம், நீங்கள்லாம் ஏறி விளையாண்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, ஆனால் எனக்கு அனுபவம் இருக்குது. நானெல்லாம் அது ஒரு பாதி வரைக்கும்லாம் ஏறி அப்படியே விளையாடுவோம் சின்ன வயசுலலாம். மறக்க முடியாத காலங்கள் அது. மரங்கள்லாம் நிறையா இருக்குங்க, காற்றுக்கு நல்லா அசைஞ்சு ஆடுது, சூப்பராக இருக்குது. நேராக பார்த்திங்கன்னா அது எல்லாமே நீலகிரி ஊட்டி மலை. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊட்டி மலையெல்லாம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது, இப்போல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சாயிட்டு இருக்குது. நல்லா ஒரு மாதிரி வெயில் கிளைமேட் தெரியுது. ஓகேங்க, கண்ணில் யாரும் படலை, பட்டாங்கன்னா நம்ம கேட்டு பார்க்கலாம் இது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் பவானி நதி இங்கே போயிட்டுருக்கு இந்த பக்கம் எதிர் திசையில். ஸோ பவானி நதியிலிருந்து தான் இது கனெக்ட் ஆகி டைவர்ட் ஆகி அப்படி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஏதோ சம்திங் இருக்கும், பார்க்கலாம். கோயம்புத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் இருந்தால் நிச்சயம் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஆடம்பரமான இடம், ரொம்ப ஒரு வேடிக்கையாக செலவு பண்ணுறக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் இயற்கையை ரசிக்கும் பட்சத்தில், நீங்கள் ஒரு இயற்கைக்கு ஒரு ரசிகனாக இருக்கும் பட்சத்தில் இங்கே நிச்சயம் வந்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் அப்படி ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அது நான் அனுபவிக்கிற உண்மை. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த கிளைமேட், இந்த ஒரு சூழல் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் அப்படியே நடந்து பார்த்தேன், யாரும் காணோம், பெருசாக யார்கிட்டையும் பேசி பார்க்கலாம் அப்படின்னா. பாருங்கள் இந்த பின்னாடி போகுது இல்லையா, இதுதான் வந்து மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவில் போகிறக்கான வழி, சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம மலை மாதேஸ்வரன் கோவில் உள்ளிட்ட பல இடங்களுக்கு கர்நாடகாவில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கும், பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்ககிட்ட ஒரு சின்ன க்வெஸ்சன் வைக்கிறேங்க. இப்போ பார்க்குறீங்களா இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய அறிவியல் வளர்ச்சி, நிறைய மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து அவசியமானது தானா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், சரிங்களா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்து நவீன கால வளர்ச்சியே வேண்டாம், அறிவியல் வளர்ச்சியே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. ஆனால் பின்னாடிலாம் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு காலத்தில் இது எப்படி இருந்தது அப்படின்னு அந்த வீடியோ ஷூட்டு இருக்கா என்கிட்ட தெரியல, ஃபோட்டோஸும் அவ்வளோ சரி இருக்கும்னு நினைக்கிறேன், தேடி பார்த்தா தெரியும். அன்னைக்கு இருந்த அந்த ஒரு தனிமை, அந்த ஒரு அழகு அப்படிங்கிறது இன்றைக்கி நிச்சயம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், சரிங்களா. இந்த இடமெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த ஒரு மாற்றம் தான் என்ன நான் வந்து எனக்கு ஒரு ஒரு சரியான பாதையில் நம்ம போகிறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், சரிங்களா. உங்களுக்கு வந்து ஒரு நவநாகரீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹைடெக் லைஃப் பிடிச்சிருக்கா, இல்லை பாரம்பரியம் மாறாத அந்த ஒரு கிராம வாழ்க்கை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள், சரிங்களா. நான் இந்த வழியில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய இடம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு கேமரா வியூவில் எப்படி இருக்குன்னு தெரில, நான் நேரில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மரத்துக்கடியில் போய் நின்னீங்க அப்படின்னா பகல் நேரத்தில் கூட இருட்டாக தாங்க இருக்கும், அப்படி ஒரு அமைப்பு இது. பக்கத்தில் ஒரு ராமர் கோவில் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த மரத்துக்கும் நேர் அடியில் தான் பக்கத்துலேயே கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம வரக்கூடிய நாட்களில் போய் பார்ப்போம், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, மருதூர் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிராமம் இருக்குங்க. அது ஒரு ஜங்ஷன் ஏரியான்னு சொல்லாங்க, ஏடிஎம் பேடிஎம் எல்லாமே இருக்குது. அந்த மருதூர்லேருந்து அப்படி டைவர்ட் ஆகி உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன ரோடு உள்ளே போகுது. இதில் நீங்கள் மறுபடியும் அந்த குருந்தமலை முருகன் கோவில் சொன்ன இல்லையா, அங்கேயும் போக முடியும். அரசப்பனூர் அப்படி இப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் இது லிங்க் உள்ளே போகும். இது முதல் மண் ரோடாக தான் இருந்தது, இப்போ தான் ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சு புது ரோடு போட்டிருக்காங்க. புது ரோடில் அப்படியே சவாரி செய்கிறது ரொம்ப சுகமாக இருக்குது. இருந்தாலும் அந்த பழைய மண் ரோடு இருக்கு இல்லையா, அது ஒரு ஜர்க்கோடு ட்ராவல் பண்ணுவோம் டூ வீலர்லாம் போகும்போது, அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. சின்ன ரோடு தான், நல்லா இருக்குது. எதிர ஒரு வண்டி வந்தாலும் அப்படி ஒதுங்கி தான் போகணும். ரிலாக்ஸாக போகிறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். பக்கத்தில் கருவேப்பிள்ளை இதெல்லாம் தோட்டமெல்லாம் இருக்குது. பாருங்கள் ஒரு வீடு பாருங்கள், ஒத்தையில் தனியாக இருக்குது.
கிளைமேட் அருமையாக இருக்குங்க, அருமையாக இருக்குது. பாருங்கள், இந்த வீடு தான் சொன்னேன், ஒத்தையில் இருக்குது பாருங்கள். இந்த மலைக்கு பேர் தான் கட்டாஞ்சி மலை அப்படின்னு பேர். ரொம்ப நீளமாக இருக்கும், அப்படியே கப்பல் கவுத்தி போட்ட மாதிரி இருக்கும். நேராக போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு கோழி பண்ணை ஒன்று இருக்குது. இல்லை, ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்காங்க. ஒரு பெரியவர் அப்படி வழியில் உட்காந்துருக்கிறாரு பாருங்க. இதுதான் அந்த கோழி பண்ணை. டே இங்கே அப்படி கொஞ்சம் தூரம் அப்படி கிராஸ் பண்ணி ஒரு அரை கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அகத்தியர் ஆசிரமம் ஒன்று வரும். அதான் குருந்தமலை முருகன் கோவிலுக்கும் ஒட்டின மாதிரியே. ஆனால் இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு போல் அப்படி வழியில் தான் ரவுண்ட் அடிக்கிறோம். ஆசிரமமெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நம்ம ஒரு நாள் போய் கவர் பண்ணலாம், சரிங்களா? வியூ பாருங்கள், வியூ பாருங்கள், அருமையாக இருக்குங்க. இந்த அந்த ரோடு வந்து எவ்வளோ நீளமாக ரொம்ப குறுகலாக இருக்கு இல்லையா, அதில் ட்ராவல் பண்ணுறதே அவ்வளவு ஆனந்தமாக இருக்குங்க. கிணறு ஒன்று இருக்குது, பழங்காலத்து கிணறு. இதெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும். சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி கிணறு பார்த்தாலே நாங்களாம் பயந்துக்குவோம். இதெல்லாம் கருவேப்பிள்ளை தோட்டம், கருவேப்பிள்ளை தோட்டம். இடையில் அங்கங்கே தென்னை மரம் இருக்குது பாருங்கள். வீடுகள் பாருங்கள், இன்னுமே வந்து அந்த பழைய இந்த லேண்ட் எல்லாம் இவங்களோட தான். இருந்தாலுமே வீடு எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வச்சுருக்காங்க இல்லையா, சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. இதெல்லாம் பார்க்குறக்காகவே நம்ம சும்மா எந்த ஒரு மோட்டிவுமே இல்லாமல் அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம் இந்த வழியில், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தூரத்தில் வானம் பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணில் இறங்கி தொடுற மாதிரி ஒரு ஃபீல். அது லேசாக இருட்டாக இருக்குது, மழை பெய்கிற மாதிரி அந்த ஒரு இருட்டு கட்டி இருக்குது. அது இன்னுமே நமக்கு வந்து இந்த ஒரு ட்ராவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுகம் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் ஊட்டி மலை தான், அங்கே தெரியுது இல்லைங்களா, ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் எல்லாம் அந்த லைன் தான். வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு காட்டு கோவில் ஒன்று இருக்குங்க, தனிமையாக இருக்கும். பகல் நேரத்தில் போனால் கூட அப்படியே இருட்டு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அங்கே போனோம்னா. ரொம்ப நல்ல இடம் அது, அதிகமாக பக்தர்களும் யாரும் வரமாட்டாங்க, பூஜைகள் அது இதுவும் கூட பெருசாக ஒன்றும் நடக்காது. போய் பார்க்கலாம் பாருங்கள். இந்த கோழி பண்ணை இருக்குல்லையா, அந்த கோழி பண்ணையிலேருந்து அப்படி ரைட் சைடு டைவர்ட் ஆகிறோம். இங்கே தான் ஒரு பெரியவர் ஆடு மேய்க்கிறவர் உட்காண்ட்ருந்தார். அப்படியே இந்த மண் பாதையில் போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி மண் பாதையாக தான் இருந்தது. இப்போ தான் பக்கத்துலலாம் வந்த தார் ரோடெல்லாம் இருக்கு இல்லையா, அது இப்போ தான் போட்டாங்க. ஸோ இது மாதிரி ஆஃப் ரோடில் அப்படியே ட்ரைவ் பண்ணுறது வந்து அவ்வளோ சுகமாக இருக்குங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி அனுபவிக்க போகிறோன்னு தெரியல. ஸோ ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணி அது பதிவு பண்ணி வச்சுப்போம். நம்மளாவது திரும்ப திரும்ப பார்ப்போம் இல்லையா வருங்காலத்தில். இதிலெல்லாம் அப்படியே நிறுத்தி நிதானமாக போகிறது, ரசித்து போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ரெண்டு சைடும் பச்சைப்பா சேல்னு இருக்குது பாருங்கள். அந்த கோவில் வந்தாச்சு, இதுதான் இடது பக்கம் இருக்கு இல்லையா. நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே போய் பார்க்கலாம், இங்கே அனுபவம் எடுத்துக்கலாம். மணி 5:35 ஆகுதுங்க. இப்போது தனிமையான ஒரு இடத்துல ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம், சரிங்களா? வழியில் ஒரு கோவில் இருக்குது, ரொம்ப ஒதுக்குப்புறமான இடம்னு சொல்லலாம். சுற்றியும் விவசாய பூமி, அந்த பூமிக்கு நடுவில் இருக்குது பாருங்கள். இப்படி கோவில் பக்கத்தில் ஒரு புற்று, சரிங்களா? இது வந்து ஒரு அம்மன் கோவில் தான். பெயர் என்ன அப்படின்னா ஜக்காலம்மன் அப்படிங்கிறாங்க, ஸ்ரீ ஜக்காலம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் பெயர் இங்கே போர்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், கிராமங்களுக்கே உரிய ஒரு ஸ்டைலில் இருக்குது. பழங்காலத்தில் அப்படி சின்னதாக கட்டி வழிபாடு செஞ்சு இன்றைக்கு வரைக்கும் அப்படி கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. பக்கத்தில் வந்து நல்லா பாருங்கள், இந்த மாதிரி திருசூலம்லாம் நட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அமைதியான இடம். அப்படி வந்து கொஞ்சம் நேரம் பெருசாக இங்கெல்லாம் வந்து கண்ணை மூடி உட்காரணுன்னெலாம் கூட அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து அப்படி உட்கார்ந்தாலே போதும், அவ்வளவு சக்தி இருக்கும் இந்த இடத்துல.
ஏன் அப்படின்னா முன்னோர்கள் செஞ்ச வழிபாடு, அந்த வழிபாடு முறைகள், அது இல்லாமல் இங்கே வரக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாமே வந்து நல்ல ஆத்மாக்கள் தான் அதிகமாக இங்கே வரும். சரிங்களா, இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணுறக்கு அவங்க இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல உட்காரவே முடியாது, ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அவங்கள விரட்டி விட்டுரும். ஸோ இதெல்லாம் நான் வந்து அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். சரிங்களா, உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா வேண்டாத மனிதர்கள் ஒரு தண்ணி அடிச்சுட்டெல்லாம் வந்து இங்கே இந்த இடத்துல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வைங்க. சர்ப்பம், அதாவது பாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாம்பு வடிவில் ஏதாவது சம்திங் வரும், இந்த மாதிரி ஜீவன்கள் எல்லாம் வந்து அவங்கள உட்கார விடாமல் பண்ணிவிடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படி ரிலாக்ஸாக உட்காந்திங்கனாலே போதும், நீங்கள் நல்லா மனசு வச்சுட்டு நல்லா பிரார்த்தனைகள் வச்சுட்டு. அந்த கோவில் யாருடையதாக வேணால் இருக்கட்டும், எந்த ஒரு சமூகத்தை சார்ந்ததாக வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அங்கே இருக்கக்கூடிய மூலவர் யாராக வேணால் இருக்கட்டும், எல்லாம் தாண்டி இறை சக்திங்கிறது ஒன்று தான், பரம்பொருளுங்கிறது ஒன்று தான். சரிங்களா, அதனால் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து அப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காருங்க. பாருங்கள், இந்த இடத்துல உட்கார்றதுக்கு அமைப்பு பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மன நிம்மதி இருக்கும், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளார வந்து டெவலப் ஆகும். சரிங்களா, பாருங்கள், இதுதான் வந்து அந்த கருங்கற்களால் செய்ய கட்டப்பட்ட கோவில் அப்படி பாதி கட்டி முடித்த நிலையில் நிற்கிது, பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அந்த கோவிலுடைய பில்டிங் ஃபவுண்டேஷன்லாம் இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. பாருங்கள், முழுக்க முழுக்க கருங்கற்கள் தான், அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கவே. தெரியுதுங்களா, இது கோவிலுடைய முன்பகுதி. இது வந்து புதுசாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க, அதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்படி கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம், உள்ளே வந்து அந்த கருவறை, கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கருவறை எல்லாம் வந்து பாருங்கள், இங்கெல்லாம் வந்து தீப வழிபாடுகள் வச்சு நடத்திட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதிரி இடத்துக்கு வரதே வந்து ஒரு மகிமைங்க. கட்டுறது யாராக வேணாலும் இருக்கட்டும், எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக வேணால் இருந்துட்டு போகட்டும், ஆனால் அதனுடைய நோக்கம் வந்து ஒரு சக்தி ஸ்தலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து விசிட் பண்ணுங்க. இது என்றைக்கு முழு வடிவம் என்றைக்கு பெறும் அப்படின்னு தெரியல. பாருங்களா, செங்கல்லாம் அப்படி வச்சுருக்காங்க. இதான் இதெல்லாமே வந்து கோவிலோட இடம் தான் அப்படின்னு நினைக்கிறேங்க. நல்ல அருமையான ஸ்பேஸ் இருக்குங்க இந்த கோவிலுக்கு. பக்தர்கள்லாம் 100 பேர் வந்தால் கூட அப்படியே அழகாக உட்காந்து அன்னதானம் சாப்பிட்டு இது பண்ணலாம். அந்தளவுக்கு இடம் நல்லா இருக்குது. வருங்காலத்தில் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், நல்லது நடக்கட்டும். இதெல்லாம் நான் ஏன் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, இந்த கிராமங்களுடைய அந்த ஒரு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு முகம் இருக்கு இல்லையா, அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குது. அதனால் அந்த மாற்றங்கள் வரக்கு முன்னாடியே இந்த பழைய கால நினைவுகள் எல்லாம் அப்படியே ஒரு பதிவுகளாக இருக்கட்டும்னு சொல்லி தான் இதெல்லாம் நான் பதிவு செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், இந்த கோவில் கட்டிடம் புதுசாக கட்டுறாங்களே, அந்த கோவிலுடைய கட்டிடம் இது. ஓகே, பின்னாடி இந்த மாதிரி ஒரு பாதை போகுது. இதில் வந்தோம் அப்படின்னா இங்கேயும் வழிபாடு செய்யக்கூடிய சின்ன அமைப்பு இங்கே இருக்குது. சரிங்களா, இந்த 7 கன்னிமார்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு அமைப்பு செட் பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க, வச்சு வழிபட்டுருக்காங்க. சரிங்களா, இங்கே போட்டிருக்காங்க, போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அருள்மிகு கன்னிமார்கள் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் கரெக்ட், நல்லது. சரி, பாருங்கள் பின்னாடி பறவைகளுடைய சப்தம்லாம் சூப்பராக இருக்குங்க. அதை அனுபவிக்கிறதுக்காகவே வந்து நான் இந்த இடமெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கோவிலை ஒரு முறை அப்படியே சுற்றி வளம் வருவோம். சரிங்களா, பாருங்கள், எல்லாம் வேப்பம் பழம் எல்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்துருக்கு. பாருங்க, இங்கே ஒரு மரம் புனிதமாக வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்க, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு போல் இருக்குது. ஓகே, அது அப்படியே கிராஸ் பண்ணி போவோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு புத்து நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த புத்து அப்படியே ஒரு சுற்றி சுற்றி வருவோம்.
கிளிகள், பச்சை கிளிகள் நிறையா இருக்குங்க இந்த சைடு. அது அது மட்டும் இல்லை, பேர் தெரியாத எத்தனையோ பறவைகள் இருக்கு. பாருங்க அப்படியே உள்ளே வரோம். இது பார்த்தீங்கன்னா ஏதோ ரெண்டு பாம்புகள் பின்னி பிணைந்திருப்பது போன்ற ஒரு அமைப்பு நமக்கு காமிக்குது. நல்லா இருக்குங்க, பாருங்க க்ளோசரில் கொண்டு போய் பார்க்குறோம். அருமையாக இருக்குது. அப்படியே பின்னாடி ஒரு வழி இப்படி போகுது. இது அரசப்பனூர் அப்படின்னு சொன்னாலே அரசப்பனூர் இதில் லிங்க் ஆகும். இந்த பக்கம் போனால் அரசப்பனூர் போகலாம். வேறு அப்படி கோவிலேருந்து சுற்றி அப்படி வெளியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த பாதையிலே வந்து இந்த நாகர் சன்னதி இருக்குங்க. இருங்க க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நாகர் சன்னதி இருக்குங்க. அதுக்கெல்லாம் நல்லா வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. இந்த மண் பாதை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வளர்ச்சிங்கிற பேரில் இதையும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, தார் ரோடு போட்டுருவாங்க. எதுக்கு தான் தெரியல, அது தேவை இங்கே எதுக்கு வந்து டிராஃபிக் என்ன, யார் வரப்போகிறாங்க அப்படின்னு தெரியல. இதெல்லாம் வந்து வீண் செலவு செஞ்சு அது என்ன அப்படின்னா கொஞ்சம் சுற்றி போகிறவங்களும் இதில் தான் வருவாங்க. நாளைக்கு வந்து இது தார் ரோடு போட்டாங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் தூரமெல்லாம் இருக்காது, இருந்தாலும் ஷார்ட்கட் அப்படின்னு அவங்களாவே நினச்சிட்டு இந்த வழியில் வருவாங்க. ஸோ இந்த இடத்தினுடைய ஒரு தனிமை, ஒரு அமைதி அதுவும் கெட்டு போகும். இப்படி தாங்க கிராமங்கள்லாம் இன்றைக்கி மாறிட்டுருக்கு. அதனால தான் இதெல்லாம் நான் பதிவு செஞ்சிட்ருக்கேன், ஒரு ஞாபகார்த்தமாவது இதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஒரு மண்பாதையெல்லாம் வந்து கிராமங்களுக்கே உரிய ஒரு அடையாளம். இதெல்லாம் இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் பதிவு செய்கிறேன். பாருங்கள் வாழைத்தோப்பு, இடையில் வந்து தென்னை மரம் இருக்குது. இந்த மாதிரி பாறைகளெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதில் எல்லாம் வந்து அப்படி டூ வீலரில் அப்படி நிறுத்தி நிதானமாக ஏறி போகிறது அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷம். அதெல்லாம் அதெல்லாம் கிராமத்து ரூட்டில் ரசித்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். காலங்கள் மாற மாற எல்லாம் மாற்றத்துக்கு உண்டாயிட்ருக்கு. தேவைதான், அதாவது இங்கே வந்து உடனே நீங்கள் இப்படி சொல்லலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி அப்படி இப்படிங்கிற பட்சத்துலலாம் இந்த மாதிரி ரோட்டில் எப்படி போக முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பக்கத்துலேயும் நல்ல ரோடு இருக்குங்க, பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இதே இதில் பக்கத்தில் சூப்பர் ரோடு இருக்குங்க, நீங்கள் அதுலேயே ட்ராவல் பண்ணலாம். ஈஸியாக எங்கே போகிறதுனாலும் அதிலே நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அனாவசியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி மண்பாதையெல்லாம் அப்படியே மண்பாதையாகவே இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம். பாருங்க குண்டுங்குழியுமான இந்த ஒரு ரோடு இருக்கு இல்லையா, இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறதே ஒரு சுகங்க. பக்கத்தில் இந்த பாம்பு புற்று, இதுதான் டோட்டல் லொக்கேஷன். இந்த கோவிலுடைய ஒரு அமைப்பு இப்படி தான் இருக்குது. பாருங்க இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல இப்படி தனிமையாக இருக்கும், யாருமே இல்லை, பார்க்குறீங்க இல்லையா. அப்படியே சுற்றியும் காமிக்கிறேன் பாருங்கள், பறவைகளோட சத்தம் அவ்வளோ அருமையாக இருக்குது. அவங்க தான் நண்பர்கள் அப்படின்னு சொல்லணும். இது மாதிரிலாம் அனுபவிக்கிறதுக்கு உண்மையாலும் கொடுத்து வச்சுருக்கணுங்க. அதனால்தான் இந்த மாதிரி ஒரு பொன்னான தருணங்கள் எல்லாத்தையும் நான் பதிவு செய்கிற காரணமே அதுதான். நாளைக்கு இதே இடம் எப்படி ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ஒரு வேளை டெவலப் ஆகிடுச்சின்னு வைங்க, இங்கேயே வந்து ஒரு ஊதுபத்தி கடை அது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வைப்பாங்க. அப்படி அப்படியே வந்து மாற்றங்கள் வரும். ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இதை பதிவு செஞ்சிட்ருக்கேன் நான். இந்த நிமிஷம் இந்த நொடி நல்லா அனுபவிச்சிட்ருக்கேன். இதுதான் ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிமையில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அது பழகி போன ஒன்று தான், நான் விரும்பி செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் அந்த வயதான பெரியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஊருக்கே ஒரு அடையாளமாக அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த பழைய கால மனிதர்களை பார்த்து அவங்கக்கிட்ட பேசி நல்ல அனுபவங்கள் எடுத்துக்கலாம், இப்போ இந்த ஊர்னால் இந்த ஊருடைய ஸ்பெஷல் என்ன, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. ஆனால் வழியில் பார்த்தேன் அப்படின்னா பார்க்குறீங்க இல்லையா, யாருமே என் கண்ணுக்கு பட மாட்டேங்கிறாங்க, யாருமே வரமாட்டேங்க. வரவங்க போகிறவங்களும் வண்டியில் பிஸியாக வந்து போயிடுறாங்க. இந்த ஆடு மேய்க்கிற மாதிரி மாடு மேய்க்கிற மாதிரி வயதான பெரியவர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட அப்படி சந்தித்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா பேசி பார்க்கலாம். இன்னும் ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு
கோபி, அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சொல்கிறோம் இல்லையா, கோபி அந்த மாதிரி இடத்துல இருந்து அப்படியே நம்ம வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என்னங்க அந்த மாதிரி பயணம் பண்ணும்பொழுது பேட்டரி சார்ஜிங் தாங்க நமக்கு வந்து வேறு வழி இல்லாமல் போகுது, அது ஒன்று தான் சிக்கல். சரி அப்படியே தொடர்ந்து போவோம். ஓகேங்க, இந்த சண்டே ஈவினிங் இப்படி ஒரு அழகான லொக்கேஷனில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து எத்தனை முறை வந்தாலுமே இது எனக்கு புதுசாக தாங்க தெரியும். ஸோ டெய்லியும் வந்தாலுமே எனக்கு வந்து அந்த ஒரு சலிப்பு நிலை அப்படின்னு எனக்கு ஏற்படவே ஏற்படாது. ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா, பின்னாடி பாருங்கள், அதுதான் நீலகிரி மலை, அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமே அந்த மலை தான். ஓகேங்களா, ஓகே, ஹாப்பி ஈவினிங் சொல்லிட்டு சைன் அவுட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.